கல்யாணம் பண்ணோன்னு தொலைஞ்சிட்டான் வெளிநாட்டுக்கு. உலகத்துல அவன் கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு கிடைக்காம அலையறான். தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, வச்சு வாழ துப்பு இல்லாம தொலைஞ்சிட்டான் வெளிநாட்டுக்கு. போய் 3 வருஷம் ஆகுது, இங்க ஒரு புழு பூச்சி ஒன்னு நடக்கல. எப்படி வாழ முடியும் இந்த வீட்டுல? இதோ 10 நாளைக்கு முன்னாடி போன் பண்ணி உடனே வர்றேன்னு சொன்னான். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆள் வரல. இவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்துறதுக்கு, இதோ இது கூட குடும்பம் நடத்திடலாம். சூப்பரா இருக்கும். உலகத்திலிருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் போய் தேடி கண்டுபிடிச்சு உனக்காக நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வைர நகை அந்த மாதிரி இருக்கு. உள்ள என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் பாறேன், எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கா? எல்லாம் இருக்கு. அப்ப உடனே பாத்துறலாம். உடனே பாத்துறலாம், ஏன்னா முடிச்சுட்டு போனோம். அடுத்தது அற்புதத்தின் அற்புதமே. என்னது என்னது, நீ போட்டிருக்க டி-ஷர்ட்ல எப்படி இந்த லிப் வந்தது? மலை சொல்லுடா. இரு இரு, ஒரு நிமிஷம் பேச விட்டாதானே வாய்க்குள்ள வச்சு. நீ என்ன சொல்றது? இல்ல 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 இல்ல, அங்க லிப்பே இல்ல. அதுல இருக்கா? இது என்னங்க நாலா காசு மாதிரி இத்தனை குண்டா இருக்கு? இது இதுவும் இல்ல, இதுவும் இல்ல, இது இதுவும் இல்ல. ஒரு முத்தம் வச்சு கொண்டு வந்தேன். இது எனக்கு கொடுத்த முத்தமா? வேற நீ எல்லாத்தையும் போய் கேட்ட. தம்பி, நீங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பியா? கொஞ்சம் நீ என் தம்பின்னு சொன்னாவது நம்பர் மாதிரி. நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சுன்னு உன் வீட்டுல இருக்காம நீ எதுக்குப்பா என் வீட்டுக்குள்ள வந்து என் ப்ராப்ளம் எல்லாம் இது பண்ற? அச்சா, ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவ தப்பு. அதாவது எங்க அம்மா முத டெலிவரிக்கு முன்னாடி குடிச்சாங்க, அதனால அக்கா பிறந்துச்சு. ரெண்டாவது டெலிவரிக்கு முன்னாடி பால் குடிச்சாங்க, நான் பிறந்தேன். அப்ப கல்யாணத்தன்னைக்கு நான் உன்னை பார்க்கவே இல்லையே, திடீர்னு வந்து தம்பின்னு வர்றேன். என்ன நீ என் தம்பியவே 1000 கேள்வி கேப்பியா? அவ என் தம்பிடா. என்னையா வாங்கிட்டு வந்திருக்க மச்சானுக்கு? ஒரு பொண்ணா பிறந்தா புருஷன் என்ன கேப்பாங்க? என்ன கேப்பாங்க? வயிறு கேப்பாங்க, ஒரு வயிறு கேப்பாங்க, ஒரு கொலுசு கேப்பாங்க, ஒரு மாட்டல் கேப்பாங்க, கம்பல் கேப்பாங்க, மூக்குத்தி கேப்பாங்க. தம்பி, என்னக்கா இத வாங்கி கொடுத்துட்டான்டா? இது என்ன கருமம்டா? என்ன இளவையா இது? உங்களுடைய அக்காவுக்கு நான் எப்பவுமே ஒரு காலடியில நாயா கிடக்கணுங்கிறதுக்கா எனக்கு நானே வாங்கிட்டேன். அக்கா நகைச்சுவால என்னை அடிக்கிறான், சென்டிமெண்டால அடிக்கிறான். என்னக்கா பண்ண? எனக்கு தெரியல. பொட்டு, இதை வச்சுட்டு வேற வேண்டியது கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. தம்பி, இந்த ஆள் என்ன ஏமாத்திட்டான்டா? அக்கா, என்ன இருந்தாலும் மச்சானை பார்த்தா நல்லவனா தெரியுது. ஏன்னா இவனும் உன்னை விட்டு போயிட்டானா, இன்னொரு புருஷனை உனக்கு என்னால போய் தேட முடியாது. இவனும் ஒத்துக்க மாட்டான், அதனால நீங்களே சமாதானமா போயிருங்க. சரி சரி, இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு நாயா இருப்பேன்னு சொன்ன அந்த ஒரு காரணத்தினால நான் இந்த ஆளோட குடும்பம் நடத்துறேன்டா. மீண்டும் ஒரு பெரிய கைதல் கொடுத்துடலாம். ஓகே, சிச்சுவேஷன் ரவுண்டுனா இப்படிதான். நீங்க வந்து அவங்களுக்கு என்னன்றது ஐடியாவே இல்லாம அந்த பெட்டியில போட்டு கொடுத்தாச்சு. அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி எங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வச்சாங்க அப்படின்றது தான். ஸ்பான்டேனிட்டி தான் இங்க வந்து டாஸ்கே. ஸோ ஜட்ஜஸ் எப்படி பண்ணாங்க? ஜஸ்டிஃபைங்கா இருந்ததா? முத்தண்ணே, சுச்சுவேஷன் கொடுத்ததே நீங்க தான். எப்படி இருந்துச்சு இந்த ஸ்பான்டனிட்டி? உண்மையிலேயே ரெடி பண்ணி வந்த மாதிரியே இருந்தது. ராஜபாயுமே அந்த மைல்டா பண்ற காமெடி ரொம்ப யதார்த்தமா, அது புது ஸ்டைலா இருக்கு. ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் ஓவர் பாடி லாங்குவேஜ் பண்ணி
அது இல்லாமல் மைல்டாக அழகாக பண்ணுறாரு, அதுவும் சூப்பராக இருந்தது. நிஷா எது எந்த சுச்சுவேஷன் கொடுத்தாலும் சமாளிச்சிடும், அதுக்கு மினிமம் கேரண்டி. அடுத்து வர போகிற கண்டிஷனில் ஒரு பயத்தோட நான் எப்படி போய் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் அவங்களுக்குலாம் ஈஸியாக்கி விட்டீங்க, நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தீங்க, சூப்பர். மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். சில காமெடியில் வந்து பல ஜான்ராஸ் இருக்குது, அதில் சட்டில் காமெடிங்கிறது என்னங்கிறத ராஜூ பண்ணுறாப்புல, ஸ்பான்டேனியஸ் லைக் லவுட் காமெடிங்கிறது நிஷா. சார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேருங்கிறது ஒரு காயினோட ரெண்டு பியூட்டிஃபுல் சைட்ஸ் மாதிரி, அது ரெண்டுமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஹார்மனி இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அண்ட் அந்த கான்ட்ராஸ்டிங் எஃபெக்ட் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக தெரியுது. ஸோ எக்ஸலண்ட் அட்டெம்ப்ட். ஓகே, தேங்க்யூ குரேஷி. டிஸ்டர்பன்ஸாக வந்து இந்த ஆக்டுக்கு நிறைய பெருமை சேர்த்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் இடத்துக்கு போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க், ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட அந்த பசர் இருக்குது, பசர் அடித்ததும் நிஷா வந்து ராஜுவை பற்றி அப்படியே புகழ்ந்து பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருக்கணும், நீங்களும் வந்து இவங்களை பற்றி ஒரு பாசிட்டிவ் சொல்லணும். டக்குன்னு அடுத்த பசர் ப்ரெஸ் பண்ணினா ஒரு நெகட்டிவ், ஒரு நெகட்டிவ், திரும்ப பசர் ப்ரெஸ் பண்ணால் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பசர் 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 அந்த மாதிரி பசர் டைம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ராஜு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், அந்த நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வந்து அதெல்லாம் பண்ணிடலாம்க்கா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆமாம், நிஷா வந்து பல ஷோ பண்ணுறாங்க, ஒரு தூங்குறது கூட நேரம் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு, இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இங்கே பாருங்கள் தூக்க கலக்கத்தோடையே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு இது வந்து. நம்ம இவ்வளோ தூரம் வருவோம், அங்கே உட்காந்து ரூமில் தம்பி இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க ஸ்டேஜில், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதெல்லாம் சொல்ல வேணாம்னு சொன்னோமோ அந்த கருமத்தை ஃபுரம் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுவோம் ஸ்டேஜில். அது வந்து எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்கும், கேட்டோம்னா நான் தானே ஸ்கிரிப்ட் எழுதுறேன் எனக்கு தெரியும், அதான் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு திமுறா பேசுவான். இல்லை அப்படி இல்லைன்னா என்ன சொல்லணும்னா சொல்லித்தரணும், அது சொல்லித்தரமா தான் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு. நீங்கள் இவங்க தான் பெர்ஃபார்மர், சீரியல் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லிட்டு ஒரு வாசனும் பேச மாட்டேறாங்க வந்து சும்மா சும்மா நிற்கும். சார் எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஒரு விஷயம் சொல்லணும், சீரியல் ஆர்டிஸ்ட்டை தாண்டி ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் சார் அவன், நல்ல டேலண்டான பர்சன், அந்த திறமைக்கான அங்கீகாரம் சரியான முறையில் இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ இனிமேல் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, ரத்த கண்ணீர் அந்த எம்ஆர் ராதாவுடைய ஒரு பண்ணோம், அதில் அந்த நாடகத்தில் அவங்க தாத்தாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், இந்த இவன் கூட நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ ஒர்த்தான ஒரு கேரக்டர் சார் ராஜு. சொன்னது எல்லாம் ஓகே, பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு கேரி பண்ணுறது அவங்கள அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், நிஜமா தான் என்னால் முடியாது இல்லைங்க, அது ஓகே. அவங்க அதெல்லாம் வந்து அந்த அலாதீன் கெட்டப் அந்த பெயிண்டை போட்டு நைட்டு ஃபுல்லாக தேங்காய் நாரை போட்டு எடுத்திருக்காங்க பாவம், அந்த டெடிக்கேஷன் இருக்கு பாருங்க. கர்ம முச்சவன் பக்கத்தில் உட்காந்து மூஞ்சியை பார்த்தா நார்மலாக பார்க்கும் போதே போதையில் பார்க்குற மாதிரியே உட்காந்து. அன்னைக்கெல்லாம் தர்ஷா குப்தா வந்து குஷி கேரக்டர் பண்ணிட்டு இருக்கு, என்ன பார்க்க மாட்டான், ஏன்டா அங்கே பாக்குறேன்னு எலுமிச்சம்பழ கலர்ல இருக்குல்ல அப்படிங்கிற சும்மா சொல்றான் மேடம். ராஜு புரியுது எனக்கு, இவங்க பிஸியான ஆர்டிஸ்ட்னு சொல்லி நைட்டு ஒரு ஷூட்டு காலையில் ஒரு ஷூட் பண்ணோம், பட் கொஞ்சம் குளிச்சுட்டு வர சொல்லுங்க அந்த ஷூட்டிங் வரும்போது, அது கொஞ்சம் அன்இசியாக இருக்கு, அது வந்து இப்போ பார்த்தா போதையாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கிறது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஒரு ஸ்மெல் வருது மேடம், அது வந்து கொஞ்சம் பாத்துக்கோ. ஓ மை காட், நைஸ், கலவி ஊத்தியாச்சே, அமேசிங் பண்ணியாச்சே, இரண்டு பேருமே நல்லா பண்ணீங்க. டாஸ்க் ஓகே.